திரு விவிலியம். தாழ்ச்சி என்பது மிக உயரிய பண்பு. தாழ்வுடன் வாழ கற்றுக் கொடுத்த நம் இறைவன் வாழ்கின்ற இடம் நம் திரு விவிலியம். நற்செய்தி வாசகம். லுக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, திருவசனங்கள் 1-7-11 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவு அருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்கு உரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டி இருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமையடைவீர்கள். தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஜெபம். தாழ்ந்தோரை உயர்த்துகின்ற இயேசுவே, எங்கள் வாழ்வில் நாங்கள் உம்மை பெருமைப்படுத்தி வாழும் அருளை தாரும். பிறரிடம் இருந்து பாராட்டை, முதன்மையை, மதிப்பை நாங்கள் எதிர்பார்க்காமல் பிறருக்கு நாங்கள் வழங்குகின்ற நல்ல மனதை எங்களுக்கு தந்தருங்கள். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி.